எயித் மேத்ஸ் ஒர்க் ஷீட் நம்பர் எயிட்டு. ஒர்க் ஷீட் நம்பர் எயிட்டில் க்வெஸ்சன் நம்பர் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இஃப் த சைட்ஸ் ஆஃப் ஏ ரெக்டாங்குலர் ஃபைவ் தே ஏர். ஏற்கனவே எடுத்த வீடியோ, பட் இதில் வந்து சம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ த டைம் டேக்கிங் அகெயின். இப்போ இதனுடைய லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்கு. ஸோ லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலரும் பிரெத்தும் கொடுத்தா பெரிமீட்டர் ஃபார்முலா டூ பிராக்கெட் எல் ப்ளஸ் பி. ஸோ டூ பிராக்கெட் எல் வந்து இது, பி வந்து இந்த வேல்யூ. அப்போ ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸு செவன் எக்ஸ். ஸோ டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ். டூ உள்ளே கொண்டு போனால் டூ இன்ட்டு செவன் ஃபோர்டீன், டூ இன்ட்டு ஃபைவ் டென். அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் சி. த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸினுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னா இந்த இதுதான் கட் பண்ணுற இடம். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆரிஜின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் இஃப் த சம் ஆஃப் த த்ரீ கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் தேர்ட்டி நைன், தென் த தேர்ட் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. த்ரீ கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர் அப்படின்னா இப்போ ஒன்று டூ த்ரீ கன்சிக்யூட்டிவ்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு, கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த நம்பர். ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன் டூ, டூ ப்ளஸ் ஒன் த்ரீ அந்த மாதிரி. இப்போ இதை சப்போஸ் இது எக்ஸ்னு வச்சுட்டா எக்ஸோட ஒன்னை ஆட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒன், எக்ஸோட டூவை ஆட் பண்ணால் த்ரீன்னு கிடைக்கிது இல்லையா. ஸோ ஜென்ரலாக எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். எதனால் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூன்னு எடுக்கிறோம். ஒரு நம்பர் எக்ஸ்னு எடுத்துட்டால் அதோட ஒன்னை ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர், அதோட டூவை ஆட் பண்ணால் அடுத்த நம்பர், அதோட த்ரீயை ஆட் பண்ணால் ஃபோர்த்து நம்பர். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக த்ரீ நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அதனுடைய ஆன்சர் வந்து கொஸ்டினில் தேர்ட்டி நைன் இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ எக்ஸ், ஒன் ப்ளஸ் டூ த்ரீ, ப்ளஸ் த்ரீயை அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் த்ரீ. ஸோ தேர்ட்டி சிக்ஸ், த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ்னால் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எங்கே வரும், டிவைடுக்கு வரும், மைனஸில் வந்துடாது டிவைடில். ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன். இப்போ ப்ளஸ்ஸுனால் இந்த சைடு வர்றப்போ மைனஸ் ஆகுது, மல்டிப்ளை அப்படின்னா இந்த பக்கம் வரப்போ டிவைடு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ டுவெல் கொஸ்டினில் தேர்ட் நம்பர் கேட்டிருக்கிறோம். விச் இஸ் த தேர்ட் நம்பர், எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் த தேர்ட் நம்பர். எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சோம், டுவெல். ஸோ டுவெல் ப்ளஸ் டூ ஆன்சர் வந்து ஃபோர்டீன். ஸோ ஆன்சர் ஃபோர்டீன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபேக்டர் ஆஃப் திஸ் ஒன். இது வந்து கொஸ்டின் கிளியராக இல்லை. ஏன்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுனா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மில் என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிறப்போ அந்த ஃபார்முலா படி இது இந்த மாதிரி எழுதுனா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுங்கிறது ஒரு ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். ஒரு எக்ஸ்ப்ரெஷனை இந்த மாதிரி ப்ராக்கெட் ப்ராக்கெட்டாக நம்மளால் பிரிக்க முடியும் அப்படின்னா இதை ஒவ்வொன்றையும் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அந்த ஃபேக்டரில் இந்த ஒன்றுங்கிறது வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஆன்சர் ஜீரோ வரும். ஒன் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் என்ன வரும், ஜீரோ. மைனஸ் ஒன் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் ஜீரோ, ஏன்னா ஸ்கொயர்டுக்குள்ளே மைனஸ் வந்தால் என்னது ப்ளஸ்ஸு. ஸோ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ. அப்போது இது வந்து ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் இஸ் த ரூட் அண்ட் மைனஸ் ஒன் ஆல்சோ ரூட். ஸோ இது வந்து ஒரு கிளியரான ஒரு ஆப்ஷன் வந்து இல்லை. ஸோ அடுத்த க்வெஸ்சன், த பாயிண்ட் திஸ் லைஸ் இன் த குவாட்ரண்ட். குவாட்ரண்ட்டில் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே ப்ளஸ்ஸு, எக்ஸும் ப்ளஸ்ஸு ஒய் ஆல்சோ ப்ளஸ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் வந்து மைனஸ் ஒய் வந்து ப்ளஸ்ஸு, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ்ஸு. தென் தேர்ட் குவாட்ரண்ட்டு, ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டில் போத் ஆர் மைனஸ், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் ப்ளஸ்ஸு, தென் ஒய் வந்து மைனஸ் அப்படின்னு அர்த்தம். நமக்கு கொடுக்கப்பட்ட க்வெஸ்சன் வந்து ரெண்டுமே மைனஸ். அப்போ எந்த குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட். த ஃபேக்டர்ஸ் ஆஃப் திஸ் ஆர் ஒன் மைனஸ், இது வந்து ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா. ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்னால் ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ், சப்போஸ் இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே மைனஸ். நம்ம க்வெஸ்சனில் ஏங்கிற இடத்துல ஒன்று, பி அப்படிங்கிற இடத்துல எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ விச் ஃபார்முலா வி ஆர் யூஸிங், ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஒன் மைனஸ் எக்ஸ் ஏ மைனஸ் பி, ஒன் மைனஸ் எக்ஸ் ஏ ஸ்கொயர்டு ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் சி. தென் திஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப், இப்போ தான் சொன்னால் ப்ராக்கெட் ப்ராக்கெட்டாக இருந்தால் அது ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ இந்த இந்த வடிவத்தில் இருக்குது, இந்த ஃபார்மில் இது இருக்குது. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மில் என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இன் திஸ் வே எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர். ஏவை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ சிமிலர்லி இதை ஸ்கொயர்டு பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்.
4 ஸ்கொயர் பண்ணால் இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். தென் த நெக்ஸ்ட் ஒன், இஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் திஸ் ஆர் எக்ஸ் ப்ளஸ் எம் எக்ஸ் ப்ளஸ் எம் தென் த வேல்யூ ஆஃப் எம், எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஃபோரை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னு வையே, ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ ஏபி, ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னால் திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர்ட். ஸோ இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணியும் இப்போ போடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ ஏபி தென் ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா இப்படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ இந்த கொஸ்டின் இருக்கும், டூ ஃபோர் சார் என்ன எயிட்டு. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் எம் யூ கேன் ரைட் ஃபோர் அப்படிங்கிறத எழுதலாம். ஸோ இதுக்குடைய ஆன்சர் வந்து ஃபோர். இதாட்டி இப்படி ஞாபகம் வச்சுக்க, ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் தட்ஸ் ஆர், அப்போ இந்த இடத்துல ஃபோர்னு வரும். அதே மாதிரி ஃபோர் ப்ளஸ் ஃபோர் என்ன எயிட்டு. ஸோ மல்டிப்ளை பண்ணால் இந்த சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது இந்த கார்னரில் இருக்குது, இது வந்து ஆட் பண்ணுறப்போ இந்த நம்பர் வருது. தென் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் டூவை ப்ளஸ் ஃபோர் ஆர், இந்த டூவை காமனாக எடு, டூவை காமனாக எடுத்துட்டுன்னா மிச்சம் என்ன இருக்கும், ஒய் ப்ளஸ் டூன்னு இருக்கும். ஸோ டூ டூங்கிறது ஒரு ஃபேக்டர், ஒய் ப்ளஸ் டூங்கிறது ஒரு ஃபேக்டர், கமா கண்டிப்பாக இருக்கணும், கமா இல்லாமல் இருக்கக்கூடாது. தென் டேஷ் இஸ் த ஃபேக்டர் ஆஃப் ஆல் எக்ஸ்பிரஷன், ஒன் இஸ் த ஃபேக்டர். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குற, ஃபோரை எப்படி எழுதலாம் ஒன் இன்ட்டு ஃபோர், எக்ஸ் எப்படி எழுதலாம் ஒன் இன்ட்டு எஸ், எக்ஸ் ஒய் எப்படி எழுதலாம் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஒய். ஸோ எனி நம்பர் ஒன் இன்ட்டு தௌசண்ட், இந்த மாதிரி எல்லா நம்பருக்குமே ஒன் அப்படிங்கிறது ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.